வாங்கல வாங்கல, காராம்பசு கன்று இருக்கு, மயில் கன்று இருக்கு, செவலை கன்று இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, இது என்ன வகையான மாடுங்க? எத்தனை கேஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருங்கூட்டு மாடுகள் வச்சுருக்கிற காங்கையும் பக்கத்தில் ஒரு பண்ணைக்கு நம்ம வந்து புதுசாக போகலான்னு இப்போ போயிட்டுருக்குறோம்ங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு பாருங்கள். அவர் என்னென்ன மாடுகள் வச்சுருக்காங்க, எந்தெந்த முறையில் வந்து மேய்ச்சலில் விட்டுறாங்க, அதனுடைய கன்றுகள்லாம் எவ்வளவு தரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமுங்க. இது நம்ம காங்கேயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழனி, தாராபுரம் பழனி போகிற ரோட்டில் வந்து 13 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம உங்கள் இடத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா செட்டு போட்டு செம்மறி ஆடுகள் நிறைய வச்சுருக்கிறாங்க. அப்படியே ரைட் சைடில் ஒரு குரங்காட்டு இருக்குங்க. இந்த கண்ணுக்குட்டியிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்காட்டில் விட்டுருவாங்க. அங்கங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 கண்ணாட்டை நின்றுருக்குதுங்க. அதுக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த மரத்தடி குடிச்சுக்குவோம். வாங்க, இப்போ நம்ம அந்த மாடுகள் நிற்கிற இடத்துக்கு போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய வர்க்கம் மாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிறுநார் மாடுங்க, பெருங்குட்டு மாடுன்னு சொல்ல முடியாது, சிறுநார் மாடு. அதிலேயே வந்து மான் கொம்பான மாடுங்க. இங்கே நிற்கிறதான் வந்து தாயும் மகளுமுங்க. அந்த காரியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்ட மாடுங்க. ஒரு 2 அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இந்த மயல் மாட்டினுடைய மகள் வந்து இந்த காரி மாடுங்க. இது வந்து பாரம்பரியமாக அவங்க கிட்டத்தட்ட இதனுடைய வர்க்கமெல்லாம் ஒரு 30-40 வருஷமாக இந்த வர்க்கத்தை வந்து தொடர்ந்து அழிக்காமல் வச்சிட்ருக்காங்க. நல்ல பால் வர்க்கமாக இருக்கும், நல்ல பெருங்கூட்டு மாடுகளாக கண்ணுகள் பிறப்பு அப்படிங்கிறக்காங்க. இந்த காரி மாட்டுடைய கண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒரு மயிலக்கடாரி கண்ணு நம்ம எடுத்து வச்சுருக்குறோங்க. நம்ம பண்ணையில் வந்து நம்ம அதை வளர்ப்புக்காக வச்சுருக்குறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெருங்கூட்டு. மயிலை மாடெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ஈத்து 6 ஈத்து இருக்கும். இது வந்து நீ 3 ஈத்து போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாருங்க. இந்த மாடு ஒரு நல்ல ஒரு பால் மயிலைன்னு சொல்லலாம். 4 கால் கருக்காய்ங்க. இது ஒரு 9 மாதம் சினையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8 to 8.5 மாதம் சினை கண்டிப்பாக இருக்கும். மடி கொஞ்சம் லேசாக தெரியுதுங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாடு அது ஒரு கண்ணு போட்ட மாடுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இந்த பதிவெல்லாம் வந்து எதுக்காக நம்ம காமிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காங்கையின் பகுதியில் எந்தெந்த மாதிரி மாடுகளை பராமரிக்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு மேய்ச்சல் முறையில் வந்து மாடுகளை கொண்டு போய் மேய்ச்சி கொண்டு வராங்க, கண்ணுக்குட்டியில் எந்த மாதிரி மேய்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மயிலை மாட்டினுடைய வாரிசுங்க. இவர் வந்து காரி காளைங்க, கருடமுக காரி காளைன்னு சொல்லலாம். இவங்க நாளைக்கு ரேக்லா ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலந்துக்கிறதுக்கு நல்ல ஒரு பொறுப்பான கண்ணுங்க. நல்ல சட்டமான கண்ணுன்னு சொல்லுவாங்க, நல்ல அச்சான கண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து அந்த பெருங்கூட்டு மாடில் பிறக்கிறங்காடி தான் அந்த மாடுகள் இரண்டையுமே வந்து பத்திரமாக வச்சுருக்கிறாங்க. அதுபோக இன்னும் 2 வாரிசுகள் வந்து காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதையும் போய் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பேர் கருடமுக காரி. இது பெரும்பாலும் எல்லோரும் விரும்புவாங்க. இந்த ரேக்ல ரேஸ் ஓட்டுறவங்க வந்து இந்த கருடமுகம் இருந்தால் விரும்புவாங்க. ரேக்ல வண்டி அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த வாங்கிட்டு வர கண்ணுக்குட்டிலாம் கொஞ்சம் பழக்கி ஓட்டி காமிச்சு விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறக்க அந்த ரேக்ல வண்டி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு மயிலை காளை கண்ணுங்க. எப்போவுமே வந்து காங்கை மாட்டு கண்ணு வந்து பிறக்கும் போது இந்த ப்ரௌன் கலர்லாம் இருக்கும். மயிலை கண்ணுங்க பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லாம் இருக்கும். 2 மாதத்துக்கு மேலே வந்து முடிகள் மாற ஆரம்பிக்குங்க. இதுதான் வந்து இது பெருங்கூட்டு மாடு இல்லைங்க. இது வந்து ஒரு அளவான சிறுங்கூட்டு மாடு. ஆனால் அனைத்து லட்சணம் பொருந்தையும் ஒரு நல்ல விளார் கொம்பு மாடுன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாடு வளர்த்துற ஒரு பெரியவர்கிட்ட வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து பேசலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காட்டுக்குள்ளே நிற்கக்கூடிய அந்த காளை கன்றுகள், கிடரி கன்றுகள்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். காராம்பசு, செவலை, மயிலை இதெல்லாமே இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு ரேக்லாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வருடமான நல்ல ஒத்த நாடி மாடுங்க. இது வந்து வளர்ப்புக்காக வச்சுருக்குறாங்க, விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாருங்க. 4 கால் கருப்புங்க, நல்லா அருந்தாடை, நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு வேகம், நல்ல வில்லு போல் உடம்புங்க, நல்ல வால் இறக்கம், படபடப்பு எல்லாமே இருக்குது. இந்த கண்ணெல்லாம் வந்து நம்ம கொங்கு நாட்டு பகுதியில் திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், பொள்ளாச்சி, உடுமலை பகுதி, தாராபுரம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரேக்லர் ரேஸ்க்கு வந்து ரொம்ப பிரியப்பட்டு வாங்கி வளர்த்துவாங்க. இந்த கண்ணெலாம் பார்த்திங்கன்னா 1 வருடம் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து விலை பார்த்திங்கன்னா 30-40,000 வரைக்கும் கூட வாங்குவாங்க. இதெல்லாம் நாளைக்கு வந்து நல்ல ரேஸில் வந்து நல்ல ப்ரைஸில் வந்துருச்சு அப்படின்னா வந்து இதுக்கு விலையே இல்லைங்க. அது 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சத்துக்கு வேணாலும் விற்கும். இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்தாவே வந்து 40,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து உண்மையான ஒரு நிகழ்ச்சி தான், அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இந்த கன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் மறந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி நம்ம ஏரியாவில் வளர்த்திட்ருக்கோம் அப்படின்ட்டா பாருங்கள். ஒரு வழியில் செம்மொழி ஆடுகள் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த பனி காலத்தில், மழை காலத்தில் ஆடுகள் வந்து உள்ளே வந்து நின்றுக்கும். காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு குரங்காட்டில் வந்து மேய்ச்சலை கொண்டு போயிடுவாங்க.
இப்போ நம்ம அந்த கண்ணுக்குட்டியை இருக்கிற இடத்துக்கு போடுவாங்க. காரம்பசு, செவலக்கண்ணு, மயிலக்கண்ணு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு நம்ம போடுவாங்க. பாருங்கள், இந்த வெயில் காலம் அப்படிங்கிறங்காட்டி குரங்காட்டில் வந்து மழை இல்லாதங்காட்டி மேய்ச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கம்பு வந்து பயிர் பண்ணி அந்த பயிர் பண்ணி ஓரளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் கன்றுக்குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் வேணும் அப்படிங்கிறக்காக வந்து கம்பை பயிர் பண்ணி அந்த கம்பங்காட்டில் வந்து மாடல் அந்த கன்றுக்குட்டியில் வந்து விட்டுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இரவு பகல் அதுவாக மேய்ஞ்சிட்டு படுத்துட்டு இங்கேயே தான் இருக்குங்க. இது வந்து டெய்லி பிடிச்சலாம் கட்ட மாட்டாங்க இந்த மாதிரி கண்ணுங்களை. 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா இதுகளுக்கு வந்து மேயறதே தான் வேலை. பாருங்கள், கம்புங்க இது ஒரு பயிர் செஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் வரைக்கும் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மாடுகள் வந்து விட்டுருவாங்க, அதுவாக மேய்ஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நல்லா தலதலன்னு குழுக்குள்னு வந்துடும். இந்த கன்றுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு எதுவும் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மேயக்கூடிய வயசு அப்படிங்கிறங்காட்டி இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் ஃப்ரீயாக வந்து அவுத்து விட்ருவாங்க. எவ்வளோ ஜாலியாக நிற்கிறாங்கன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 கன்று இந்த இடத்துல நிற்கிதுங்க. வாங்க, நம்ம இப்போது ஒவ்வொரு கன்னாக வந்து நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இப்போ முன்னாடி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் காளை கன்றுங்க. நல்லா பூச்சி காளைக்கு பயன்படக்கூடிய காராம்பஸ் காளை கன்று நிற்கிது. நம்மளை பார்த்து கொஞ்சம் அந்த பக்கம் போகுதுங்க. லெஃப்ட் சைடில் வந்து செவலை காளை கன்று, ரைட் சைடில் வந்து ஒரு மயிலை காளை கன்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த கன்று பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காராம்பஸ் காளை கன்று தான். இது கொஞ்சம் ஆளை முறைச்சிட்டு வருதுங்க, பக்கத்தில் கொஞ்சம் மிரட்டி விட்டுறலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்பங்கிறதுகளை வந்து தானாகவே சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு முறையில் விட்டுருக்காங்கன்னா அப்போ தான் வந்து கண்ணுகள் ஊறி நல்லா வந்து நல்லா அந்த வளரக்கூடிய நல்லா சாப்பிடக்கூடிய பருவம் அப்படிங்கிறக்காக வந்து இந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. இன்னொரு 2 மாத காலத்துக்கு இந்த மாதிரி தான் வந்து அவர் தோட்டத்தில் எப்பவுமே மேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருவமழை காலத்தில் வந்து உங்களுக்கு குலுக்கட்டாம்பல் வந்து குரங்காட்டில் வந்து குலுக்கட்டாம்பல் இயற்கையாகவே முளைக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த குலுக்கட்டாம்பலில் மேய்ஞ்சாலும் இந்த கண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே உண்டான கண்ணுகள் தாங்க. இது எல்லாமே 1 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காதுங்க. 1 வருடத்துக்குள்ளே 8 மாதம், 10 மாதம், 12 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுகள் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த காரமஸ் காலைக்கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் பார்த்ததில் ஏதாவது கால்நடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. அதனுடைய தகவலை கேளுங்க. உண்டான விளக்கங்கள் நம்ம சொல்கிறோம், அதை வேணுன்னாலும் சொல்லுங்கள். நம்ம உங்கள் நம்பர் கொடுத்துட்றோம், நம்மளே பேசி வாங்கி கொடுக்க சொன்னாலும் நம்மளே பேசி வாங்கி கொடுத்துட்றோமுங்க. இது இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயத்துலேருந்து பழனிப்பூர் ரோட்டில் ஒரு 13-15 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குங்க. இப்போ முன்னாடி நிற்கிறது ஒரு காராம்பஸ் பூச்சி காலக்கண்ணுங்க. இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஊட்டி மறந்ததையுமே பார்த்தீங்கன்னா பூச்சி மாத்திரையை போட்டு இந்த மாதிரி கண்ணுலேருந்து தாயிலேருந்து பிரித்து அனுப்பிச்சிருவாங்க. இப்போ இந்த முன்னாடி போயிட்டுருக்கிற மயிலை காலக்கண்ணெலாம் பார்த்திங்கன்னா நம்ம காங்கேயம் பகுதியில் ரெகுலரைஸ் கடிமையாக பயன்படுத்துகிறங்காட்டி அந்த கண்ணு கண்டிப்பாக 30,000 ரூபாய்க்கு இந்த இடத்துல விற்கும் அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோமுங்க. நல்ல துடிப்பான கண்ணுங்க, கைகால் ஊக்கம், நல்ல ஒட்டர்நடையான கண்ணு. இந்த கண்ணெலாம் பார்த்திங்கன்னா இப்போ கேட்டிருக்கிறதா சொன்னாங்க. பின்னாடி போயிட்டுருக்கிற பூச்சி காலைக்கு பயன்படக்கூடிய ஒரு காராம்பஸு அடர் காரிங்க, மறை எதுவும் இல்லாமல் சுத்தமான காராம்பஸ் காளைக்கண்ணு. இந்த கன்றுகள்லாம் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம். இந்த பச்சை மேயறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வயசில் கிடைக்கக்கூடிய அனைத்து கால்சியம் வைட்டமின் எல்லாமே இந்த கன்றுகளுக்கு கிடைக்குங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது வரப்பில் மேயக்கூடிய குரங்காடுங்க. அதாவது இந்த காட்டில் பார்த்திங்கன்னா வறட்சியான பில்லுகள் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு வகையான கன்றுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வறட்சியான பில்லு இருக்கக்கூடிய காட்டில் வந்து முடிக்கிடுவாங்க. அது சுற்றி மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம குடிச்சிக்குது. இப்போ வாங்க நம்ம அவர்கிட்ட போய் இப்போ மாட்டினுடைய விவரங்கள் எல்லாமே நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? இந்த மாடு என்ன வகையான மாடு, எத்தனை மாடுகள் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரு 20 மாடு வச்சுருக்கிறேன். 15-20 மாடு வச்சுருக்கிறேன். சரிங்க. நான் ஊதிய பக்கம் நாகர்சனூர். சரிங்க. காங்கேயத்துலேருந்து எப்படி வரணுங்க? காங்கேயத்துலேருந்து தெற்கு 12 ரோட்டு 13 கிலோமீட்டர். சரிங்க. எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்க? 15-20 மாடு வச்சுருக்குறேன். காளக்கண்ணு மாடு எல்லாம். காளக்கண்ணுகளாம் உங்கள்கிட்ட வந்தால் வாங்கலாங்களா? வாங்கலாம். காராம்பஸ் கன்று, மயலக்கன்று இருக்குது, செவலக்கன்று இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி, இது என்ன வகையான மாடுங்க? எத்தனை வயிற்று மாடு? இது 3 வயிற்று மாடு. நாட்டு மாடு, ஒரிஜினல் நாட்டு மாடு. எல்லாம் காங்கி மாடு தான் வச்சுருக்கிறீங்க? காங்கி மாடுங்க. அந்த காரி மாடு வியாபாரத்துக்கு வச்சுருக்கீங்களா? உங்களோட வளர்ப்பு மாடுங்களா? அது சொந்த மாடு, வளர்ப்பு மாடு. இல்லை, எந்த வம்சம்ங்க? அது காங்கி வம்சம். சரி. அந்த மாட்டு கண்ணு, அந்த மயில் மாட்டு கண்ணு. அந்த மயில மாட்டோட கண்ணுங்களா? இதெல்லாம் கண்ணு போட்டிருக்குதுங்களா? எத்தனை கண்ணு போட்டிருக்குது? காரி மாடு 3. சரிங்க. மயில் மாடு 5. சரிங்க. அது 5 தாயிச்சு. இன்னும் எத்தனை இதுக்கு வச்சுருப்பீங்க? இன்னும் 4 வச்சுருப்பேன். 4 மொத்தமாக ஒரு 12-13 போடுங்களா? போடும்.
இந்த பல்லு சேர்ந்துன்னா மாடெல்லாம் வயசாயிருன்னு சொல்லிடுறாங்களா, அது என்ன காரணங்க? அப்படிலாம் இல்லையா, அதெல்லாம் போய் நான் கூடி கூடி வச்சிருக்கிறேன். சரிங்க, பல்லு சேர்ந்தா மாடு எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்கலாமுங்க? 50 வருஷம் காலம் எனக்கு தெரியும், பல்லு சேர்ந்துருந்து ஒரு 10 வருஷம். பல்லு சேர்ந்தாலும் 10 வருஷத்துக்கு மாடு வச்சிருக்கலாம், 8 வருஷத்துக்கு குறையாம வச்சிருக்கலாங்க. இப்போ இந்த மாடல என்ன விலை வருமுங்க? எத்தனை மாதம் சேனைங்க இந்த மாடு? ஒரு 8 மாதம் சேனை. சரிங்க, ஒரு 40 ரூபாய்க்கு குறையாது. 45 ரூபாய்க்கு குறையாதுங்க. இப்போ இந்த காரி மாடெல்லாம் விற்பனையானால் என்ன விலைக்கு விற்குங்க? அதிகபட்ச விலை மாடெல்லாம் எனக்கு நல்லா ஸ்வீட்டில் ஒரு 1.5 லட்சம் கேட்டேன். சரிங்க, இப்பவும் அது ஒரு 70-80 ரூபாய்க்கு. இன்றைக்கி 70-80 ரூபாய்க்கு விற்கிங்க? பல்லு சேர்ந்துருக்குங்க. பல்லு சேர்ந்துருக்கு. சரி சரி சரிங்க. காலக்கணக்கெல்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன தரத்தில் செவலம் மயில காரியில் இருக்குங்களா? இருக்குது, காரி இருக்குது, மயில் இருக்குது, நல்லா இருக்குது. என்ன விலையில் வாங்கி கொடுத்துட்ருக்குறீங்க? அதெல்லாம் 35 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா. பூச்சிக்காலைக்கு வேணாலும் உங்கள்கிட்ட அனுப்பிச்சுடலாம். சரிங்க, அடுத்தது நம்ம பார்க்குறது இதான் வந்துங்க, ஒரு 8 மாதம் செனமாடுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இந்த மாட்டுக்கு வந்து விலை வந்து ஒரு 55 ரூபா கேட்குறாங்க. நம்ம இன்னும் குறைச்சி வாங்கிக்கலாம், நம்ம இந்த இடத்துல இருக்கிற இன்னும் 1 மாதம் ஆகும் கண்டுபிடுறோம், இன்னும் குறைச்சி வாங்கிக்கலாமுங்க. இது மட்டும் இல்லாமல் நல்ல பெருங்கூட்டில் கறவை மாடுகள், காலைக்கன்றுகள், கிடரிக்கன்றுகள் எது வேணாலும் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். விலை ஒரு பொருட்கள் அவங்க, பொருளுக்கு தகுந்த விலை எந்த இடமா இருந்தாலும் பொருளுக்கு தகுந்த விலை வச்சு தான் நம்ம கொடுப்பாங்க. நம்மளுக்கும் கொடுப்பாங்க, நம்மளும் அடுத்தவங்களுக்கு கொடுப்போங்க. எந்த ஒரு இடத்துல விலை குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஏன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு நீங்கள் 100 தடவை யோசனை பண்ணாலும் மட்டும்தான் அந்த கால்நடையை வந்து உங்களுக்கு தெளிவாக நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோமுங்க. நீங்கள் வேறு இடத்துல இருந்தால் கால்நடைகள் ஃபோட்டோ மூலமாக பார்த்தா கூட நம்மகிட்ட ஏதாவது சந்தேகம், ஃபோட்டோ அனுப்பி சந்தேகங்கள் கேட்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. நம்ம இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கையம் டு பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் கிராமத்தில் இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.